கைஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க வ்ளாக் தான் இது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம வந்து பீச்சுக்கு வந்தாச்சு. ஸோ எங்கள் ஊர் பீச்சுக்கு வந்து சாப்பாடு கொண்டுட்டு வந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ 2 இயர்ஸாக ஆயிருக்கும், ஏன்னா பிளான் போடுறது கேன்சல் ஆகிறது இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதிகமாக வந்து அலஹன்குளம் பீச்சில் தான் கொண்டு போய் சாப்பாடு சாப்பிட்டுட்டு வர்றது இப்படியே இருந்துச்சு. எங்கள் ஊர் பீச்சில் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சடனாக போட்ட பிளானில் தான் நாங்கள் வந்து கிளம்பினோம். ஸோ வந்து கிளம்பி அதுக்கப்புறம் போய் அங்கே வந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணி எல்லோரும் பேசிட்டு ஜாலியாக இருக்கும்போது எங்கள் மாமி வந்து கேக் மேக் பண்ணுவாங்க. ஸோ வந்து அவங்க வந்து வீட்டிலே ரெடி பண்ணி அது எங்கள் ஊர்லலாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி மாமி வந்து கேக் பாக்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க, எல்லோரும் டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, நான் கூட அந்த மாதிரி தான் நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன். ஓகே, எல்லாத்துக்கும் வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்கு நார்மலாக சாப்பிட்றதுக்கு கொண்டுட்டு வந்திருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி. சடனாக வந்து நான் நினச்சி கூட பார்க்கல எனக்கு வந்து 2K செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஏன்னா நான் வந்து 1K கம்ப்ளீட் பண்ணதுக்கே மாமா மாமி தான் எல்லோரும் வந்து சேர்ந்து வந்து எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணாங்க. அந்த பிளாக் நீங்கள் வந்து இன்னும் பார்க்கல அப்படின்னா லிங்க் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். அந்த அதிர்ச்சியிலேருந்து நான் வந்து வெளிவரதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ 2K நான் வந்து கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, ஏன்னா 2K செலிப்ரேட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேன். நான் கம்யூனிட்டி டேப் மட்டும் போட்டுட்டு நான் இருந்துட்டேன். ஸோ வந்து சடனாக ஃபேமிலி வந்து அந்த கேக் ஓப்பன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு அவ்வளோ அதிர்ச்சி. சீரியஸாக என்னால் இப்போ நினச்சா கூட என்னால் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியலை, கொஞ்சம் கூட டவுட் கூட இல்லை. ஏன்னா நாங்கள் சடனாக தான் பீச்சுக்கே நாங்கள் பிளான் போட்டோம். அந்த மாதிரி இருக்கும்போது எனக்காக கேக் மேக் பண்ணி அவங்களே ரெடி பண்ணி எனக்கு வந்து கொண்டுட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் 2K சப்ஸ்கிரைபர். ஸோ நீங்கள் இல்லைனா இந்த செலிப்ரேஷன் வந்து பண்ணியிருக்கவே முடியாது. அதே மாதிரி இந்த செலிப்ரேஷனுக்கு மெயின் காரணம் என்னோட மாமா மாமிஸ் தான். ஸோ ரொம்ப ஓகே, நான் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களால் கிடைச்ச இந்த செலிப்ரேஷனை உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணி ஆகணும். இப்போ வாங்க நம்ம வந்து வ்ளாக் வந்து கண்டினியூ பண்ணலாம். கேக்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் எல்லோரும் வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நாங்கள் என்ன சமைச்சிட்டு போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய்பால் ரசம், நெக்ஸ்ட் வந்து ஒயிட் ரைஸ், நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து மாமி வந்து ரொம்பவே லைட் வெயிட்டாக தான் எங்களை சமைச்சிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து பிரியாணி செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் சடனாக வந்து அவங்க வந்து மந்தி செஞ்சுட்டு வந்திருந்தாங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ வந்து நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல கேக் மேக் பண்ணுவாங்கன்னு, இன்னொரு மாமி வந்து மந்தி ரொம்பவே டேஸ்ட்டாக வந்து செய்வாங்க, அவ்வளோ வந்து டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ வந்து அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணுவாங்க. ஸோ சில பேர் வந்து ஒயிட் ரைஸ், நெக்ஸ்ட்டு சில பேர் வந்து மந்தி, இந்த மாதிரி வந்து எல்லாருமே கலந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி டே ஃபுல்லாக, இப்படி தான் போச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஹாப்பியாக இருந்தது.
வந்து மாமிஸ் எல்லாரும் வந்து ஜாக்கி கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் எல்லாரும் வந்து பேசிட்டு இருந்தோம். பேசிட்டு இருந்ததும் ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் டீலாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ரொம்பவே வந்து டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கிளம்பிட்டாங்க. அவ்வளோதான் கைஸ் இதோட விளாக் வந்து முடிச்சுக்கலாம். ஸோ இந்த விளாக் வந்து ரொம்ப ரொம்ப குட்டியாக இருந்திருக்கும், ஏன்னா நான் வந்து சடனாக இந்த விளாக் எடுத்ததான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதுவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை பை.